நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் 3 சப்ரேஷன் 3 எக்ஸசைஸ் 7.4. இப்போ நம்ம இதை என்ன கண்டுபிடிக்கணும்னா வெதர் இட் இஸ் சிங்குலர் ஆர் நான் சிங்குலர், சிங்குலர் ஆர் நான் சிங்குலர் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பூஜ்ய கோவை அணியா அல்லது பூஜ்யமற்ற கோவை அணியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே டிட்டர்மினண்ட்டாக மாற்றணும். இப்படி அடிச்சு போட்டால் அணி, இந்த ஸ்ட்ரெயிட்டாக எப்படி போட்டோம்னா அணி கோவை. So that is, this is matrix and this is determinant. Matrix, determinant. இப்படி மடிச்சு வந்தால் மேட்ரிக்ஸு, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் டிட்டர்மினண்ட்டு. இப்போ நம்ம இதை எப்படி எழுதுனோம் அப்படின்னா டிட்டர்மினண்ட் ஆஃப் ஜீரோ ஏ மைனஸ் பி கே, தென் பி மைனஸ் ஏ ஜீரோ ஃபைவ், தென் மைனஸ் கே மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஸ்ட்ரெயிட்டாக போடணும். ஈக்குவல் டு ஜீரோ, இதுக்கு நேராக இருக்கிறத விட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கு ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ. அடுத்து என்ன சைன் பண்ணணும், மைனஸ் வரணும். அடுத்து எது எடுக்கணும், ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டோம், அடுத்தது இதை எடுக்கிறோம். இதை எடுக்கிறப்போ ப்ளஸ்ஸு, இதை எடுக்கிறப்போ மைனஸ்ஸு, இதை எடுக்கிறப்போ ப்ளஸ்ஸு, தென் டிட்டர்மினன்ட். இதுக்கு நேராக இருக்கிற காலத்தையும் இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் விட்டுணும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு b மைனஸ் ஏ ஃபைவ் மைனஸ் கே ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன வரும், ப்ளஸ்ஸு. அடுத்து என்ன எடுக்க போகிறோம், கே. அப்போ இதுக்கு நேராக இருக்கிற காலத்தையும் இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் விட்டுட்டா மிச்சம் என்ன இருக்கு, b மைனஸ் ஏ ஜீரோ மைனஸ் கே மைனஸ் ஃபைவ். ஸோ இதற்கு இங்கே ஜீரோ இன்ட்டு சம்திங் ஜீரோ, ஸோ கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிரும். இந்த மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே திருப்பி எழுதிக்கலாம், b மைனஸ் ஏன்னு திருப்பிக்கலாம். இந்த மைனஸ் உள்ள வந்து வரையா மைனஸ் ஏவா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், தென் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ஜீரோ, மேலே போறப்போ ஒரு மைனஸ் வரும். அதாவது எப்பவுமே இதையும் இதையும் மல்டிப்ளை பண்றப்போ ஒரு மைனஸ் வரும், அந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் ஃபைவ் கே, தென் பிளஸ் கே பிராக்கெட், இங்கே இது இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி டைரக்டா பண்ண. அப்போ இங்க என்ன வரும், மைனஸ் ஃபைவ் பி, இது இது மைனஸ் பண்ணா என்ன வரும், பிளஸ் ஃபைவ் ஏ, இது இது என்ன ஜீரோ. ஸோ அது அப்படியே விட்டுரு. இப்போ பி வந்து உள்ள கொண்டு போகும், ஸோ ஜீரோ பிளஸ் ஃபைவ் கே ஃபைவ் கே, ஸோ இந்த ஜீரோவை விட்டுடலாம். அப்போ இந்த பியும் ஃபைவ் கேவும் மல்டிப்ளை பண்ணினா என்ன, ஃபைவ் கே பி. அடுத்தது இதே இதையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபைவ் கே ஏ, ஃபைவ் கே ஏ. அடுத்தது இந்த கேவை இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணு, ஸோ மைனஸ் ஃபைவ் கே பி, இது இது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஃபைவ் கே பி. ஸோ ப்ளஸ் ஃபைவ் கே பி மைனஸ் ஃபைவ் கே பி மைனஸ் ஃபைவ் கே ஏ, இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஏ வரணும் இல்லையா, இங்கே மைனஸு, இங்கே இதுக்கு வந்து ஏ, இங்கே ப்ளஸ் இல்லையா, ஸோ இது கேன்சல் ஆயிடும். ஸோ தட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன ஆயிடுச்சு, டிட்டர்மினன்ட் பி வந்து ஜீரோன்னு வந்தா என்ன அர்த்தம், வித் இம்ப்ளைஸ் பி இஸ் சிங்குலர், சிங்குலர் மேட்ரிக்ஸ், வித் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதை நம்ம தமிழ் எழுதுறப்ப எப்படி எழுதலாம், பி என்பது பூஜ்ய பூஜ்ய கோவை அணி, பூஜ்ய கோவை அணி.